ஹலோ மக்களே, இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. சிலர் வந்து தலைமையேற்று இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. பெரிய அளவில் நியூஸில் வரலனாலும் நியூஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரெண்டு மூணு நாளாகவே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி போராட்டம் நடத்த போகிறோம், நிறைய பேர் வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. இதில் பல்வேறு விதமான கோரிக்கைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மெயினாக நியூஸில் எல்லாருமே கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நடத்த முடிஞ்ச அந்த குரூப் டூ மெயின்ஸ் தான், அதை தான் திரும்ப நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்ததா எல்லா நியூஸ்லையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பல்வேறு விதமான கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி பேரில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஃபோர் ரிசல்ட்டை சீக்கிரம் விடணும், அதில் காலி பணியிடங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட்டை இந்த மாதம் கடைசியில் விட போகிறோன்னு கன்ஃபார்மாக விட்டுருவோன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. அதனால் அதை கோரிக்கையை வைக்க முடியாது. ஆனால் காலி பணியிடங்களை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை, அதை கண்டிப்பாக ஒத்துக்கணும். அதுதான் தேவையும் கூட. ஏன்னா வேலைவாய்ப்புலாம் இல்லாமல் இருக்குது, காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது, கொடுத்தாக்கா இளைஞர்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அது கேட்டது கரெக்டான கோரிக்கை, அது ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த குரூப் டூ மெயின்ஸ் தேர்வை திரும்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுருக்காங்க. இதில் நமக்கு உடன்பாடு இல்லை, எல்லாருக்குமே இதில் நிறைய விதமான பிரச்சனைகள் வரதாக செஞ்சிருந்தது. இருந்தாலும் அதை திரும்ப வைக்கணும் அப்படின்றது இன்னும் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இதில் வேறு அந்த குரூப் டூவோட தேர்வை 2023 ஆண்டுகால அட்டவணையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அது ஒரு கரெக்டான கோரிக்கை. இந்த வருஷமும் ஒரு குரூப் டூ எக்ஸாம் வரணும் தான், வேகன்சி அதிகமாக இருக்கிறப்ப இந்த வருஷமும் வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் மறுபடியும் இந்த குரூப் டூ மெயின்ஸை வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி இதை காரணம் காட்டியே அந்த வேகன்சி எல்லாத்தையுமே தள்ளி போட்டுருவாங்க. இது ஒன்றும் எஸ்எஸ்சி கிடையாது. இந்த வருஷத்தில் ஒரு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கப்பே அடுத்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் ஆயிடுச்சுனாக்கா கரெக்டாக வைக்கிறதுக்கு இதோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடித்து அதோடய வேகன்சி எல்லாமே நிரப்பி அதுக்கப்புறம் அவங்களா யோசித்து ஏதாவது ஒரு நாள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதை திரும்ப வச்சாக்கா குரூப் டூ எக்ஸாம் வரதுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிரும். அதனால் இதில் நமக்கு உடன்பாடு இல்லை. குரூப் டூ மெயின்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் ஒழுங்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் செலெக்ஷன் எல்லாத்தையுமே வச்சுட்டு முடிஞ்ச அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரையே தூக்கிட்டு செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கலாம். ஏன்னா அது ஜஸ்ட்டு எலிஜிபிளுக்கு தானே, அதனால் அதை மட்டும் வைக்கலாம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் வைக்காத மாதிரிலாம் கிடையாது. போஸ்டிங்கில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்தில் தமிழில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் போஸ்டிங்கில் கண்டினியூ பண்ண முடியும். அந்த மாதிரி கூட அதை வச்சிடலாம். தேர்வை ரத்து பண்ண சொல்லி இதில் கேட்குறது நமக்கு உடன்பாடு இல்லை. அப்படி பண்ணாக்கா மாணவர்களுக்கு இன்னும் பிரச்சனையாக தான் அமையும் அப்படின்றது என்னோடய கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் ஒன்னோட வயது வரம்பு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியாயமான கோரிக்கை. இதை நாம் ஏற்கனவே வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எஸ்எஸ்சி மாதிரி வருஷம் வருஷம் வச்சா பரவாயில்ல, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை, மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை, கடைசி 12 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6-7 தடவை தான் குரூப் ஒன் எக்ஸாம் வச்சுருக்காங்க. குரூப் ஒனுக்கு ஏஜ் லிமிட் உண்டு அப்படின்றதுனாலேயே வயசாகிறது நிறைய பேருக்கு அட்டன் பண்ண முடியல. குரூப் ஃபோரில் செலக்டடான கேண்டிடேட் கூட அவனோட டார்கெட் குரூப் ஒன்னாக தான் இருக்கும். அதனால் குரூப் ஒனுக்கு வயது வரம்பை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதை ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க, கரெக்டான கோரிக்கை. கடைசியாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட வெளிப்படைத்தன்மை, இதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மை வேணும். மார்க்லேயாக இருக்கட்டும், ரிசல்ட்லேயாக இருக்கட்டும், செலெக்ஷன்லேயாக இருக்கட்டும், ரிசர்வேஷன்லேயாக இருக்கட்டும், எதுலேயுமே ஒழுங்கான வெளிப்படைத்தன்மையை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் வெளிப்படையாக இதுதான் மார்க்கு, இதுதான் செலெக்ஷன் சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு என்னென்னு தான் தெரியல. ஃபைனல் ஆன்சர்க்கே எக்ஸாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியிடுறாங்க. மார்க் எல்லாத்தையுமே போஸ்டிங் ஆனதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் அதையும் விடுறாங்க. இதெல்லாம் பின்னாடி விட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அவன் எவ்வளோ எழுதுனா எவ்வளோ மார்க் எடுத்தான்றதை உடனே சொல்கிறது தான் கரெக்டு. அதை போய் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மை டிஎன்பிஎஸ்சி கிட்ட கண்டிப்பாக வேண்டும். இது ஒரு கோரிக்கை, ஓகே. அந்த குரூப் டூ மெயின்ஸை தவிர மற்ற எல்லா கோரிக்கையும் ஓகே தான். ஆனால் போராட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக யாரும் கலந்துக்கிட்ட மாதிரி தெரியலை. இருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்காங்க. போராடி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம தடுக்கிறது கிடையாது. அவங்களோட சார்பில் போராட்டம் பண்ணுறத கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணட்டும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணதுனால தான் டிஎன்பிஎஸ்சி வாயை திறந்து சொல்லியிருக்காங்க. சில விஷயத்தை நம்ம கேட்டு தான் வாங்கணுன்னாக்கா கேட்டு தான் ஆகணும். அது பண்ணுறது எதுவுமே தப்பே கிடையாது. நியாயமாக தான் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அடுத்தடுத்து மதுரை அந்த மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடந்திருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லீவ் நாளில் வச்சுருக்கு அப்படின்றதுனால நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கும். இதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எப்படியும் டிஎன்பிஎஸ்சி இதை கவனித்தாலும் அதிகமாக அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏதாவது ரிப்ளை கொடுத்தாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் 11 கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ண கேண்டிடேட் எல்லாரும் கண்டிப்பாக ஃபேஸ் 11 அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான எக்ஸாம் தான், என்ன மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மெரிட் லிஸ்ட்டில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே எம்டிஎஸ்க்கு என்ன படிச்சிங்களோ அதையே தான் ஃபேஸ் 11 யூஸ் பண்ண போகிறீங்கன்றனால அதுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட் எல்லாரும் இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்டினியூவாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. தொடர்ந்து ஒரு 2 வருஷம் கண்டினியூவாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் அடிச்சிட முடியும். ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த அட்டெம்ப்ட்லேயே கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள்.
அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெலகிராம் குரூப் மூலமாக கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஜாயின் பண்ண விருப்பிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. எம்டிஎஸ்க்கு மந்த்லி 150 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்கோம். லாஸ்ட் 1.5 மந்த்தாக கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபேஸ் 11க்கு 4 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மந்த்லி வெறும் 99 ரூபா தான் சொல்லியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் டேட் முடிகிற வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தனாக்கா ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் அப்புறம் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.